தற்போது காலை உணவை பள்ளிகளுக்கு எடுத்து செல்லும் வாகனங்களை முதலமைச்சர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதனை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கான உணவை எடுத்து செல்லக்கூடிய வாகனத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 57 வாகனங்கள் உணவை எடுத்து செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் சமீபத்தில் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து தமிழ்நாடு அரசின் சார்பில் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டது. இந்த விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் கூடுதலாக 193 வாகனங்கள் என மொத்தமாக 250 வாகனங்கள் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் உணவுகளை எடுத்து செல்லப்பட இருக்கிறது. உணவுகளை எடுத்து செல்ல பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் கே என் நேரு, பொன்முடி, அதே போன்று முதலமைச்சரின் தனி செயலாளர்கள், நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.